ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணுற குக்கரை வந்து பர்ஸ்ட் ஆகாமல் பொங்கி வழியாமல் ரொம்ப வருஷத்துக்கு எப்படி நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அடிக்கடி குக்கரை வந்து சேஞ்ச் பண்ணாமல் பல வருஷத்துக்கு அப்படியே வச்சு நல்லா பாதுகாப்பாகவும் நல்ல பயனுள்ளதாகவும் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நிறைய டிப்ஸோடு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கரில் சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளையுமே நான் சேர்த்துருக்கேன். பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம் இது எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா. தண்ணி வந்து முக்கால் பங்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா குக்கர் வந்து சீக்கிரமாக பொங்கி வழிஞ்சிரும். ஸோ அதனால் முக்கால் பங்கு வச்சிட்டோம் அப்படின்னா பொங்கி வழியாமல் இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான டிப்ஸை சொல்ல போகிறேன். ஒர்க்கிங் விமன்ஸ் இருக்கிறீங்க அப்படி இல்லைனா கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா, மார்னிங் வந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து சாம்பாருக்கு சைடிஷாக நம்ம ஏதாவது ஒரு பொரியல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த காய்கறிகளை வந்து கட் பண்ணிட்டு வாட்டர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் உள்ளே வச்சுட்டு, அப்படின்னா சில்வர் பாக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து ஒரே டைமில் நம்ம குக் பண்ணிடலாம். கேஸ் செலவும் மிச்சமாகும், டைமும் வந்து ரொம்ப சேவ் ஆகும். மூணு விசில் வச்சிங்கனாலே போதும், பருப்பும் வந்து வெந்துடும், காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா குக் ஆயிரும். நீங்கள் ரெண்டு மூணு பொரியல் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெரிய குக்கரில் நீங்கள் வந்து பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா மூணு விசில் வச்சிட்டிங்கன்னா ரெண்டும் வந்து ஒரே டைமில் வந்து குக் ஆயிரும். ஓவர் குக்கெலாம் ஆகிடாது, மூணு விசில் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். பருப்பும் வந்து நல்லா மலர்ந்து வந்துடும், காயும் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணுறதுக்கு ஏற்ற போல் நீங்கள் கரெக்டாக வந்து குக் ஆயிரும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் சேவிங்கும் பண்ணலாம், கேஸும் வந்து செலவும் மிச்சமாகும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்கெட் வந்து எப்போவுமே நம்ம லெட்டில் போடும்போது லைட்டாக வந்து தண்ணியில் வந்து நனைச்சிட்டு தான் நம்ம போடணும். காஞ்ச மாதிரி நம்ம போடவே கூடாது, அது வந்து சேஃப் கிடையாது. இந்த மாதிரி நல்லா வந்து வாட்டரில் வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டு லிட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குக்கரில் வந்து லெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே வந்து விசில் போட்டக்கூடாது. லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டீம் வரணும், ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து விசில் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஸ்டீம் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு தெரியும். ஏதாவது சம்டைம்ஸ் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது உள்ளே வந்து அடைச்சிருந்துச்சு அப்படின்னா சரியாக வந்து விசில் வராது. ஸோ அதனால் வந்து ஸ்டீம் வெளியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் விசில் போடுங்க. இந்த மாதிரி போட்டுறப்போ நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே சமயத்தில் உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் விசில் வரவே வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போட்டோம் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உடனே சரி பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கரை வந்து சீக்கிரமாக வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குக்கரில் மேலே போட்டிருக்கிற அந்த விசிலில் வந்து கத்தி வச்சு தூக்குவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு கரண்டி வச்சு தூக்கி விடுவாங்க ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து சேஃபே கிடையாது. சம்டைம்ஸ் வந்து அதனால் வந்து விசில் வந்து தூக்கி அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வந்து நல்லா சில்லான வாட்டர் வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த குக்கரை வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ப்ரெஷர் வந்து ஒரு 3 மினிட்ஸில் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். ரொம்ப குயிக்கான டைமில் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். தண்ணியை வந்து நம்ம தொட்டு பார்க்கும் போதே தெரியும் நல்லா சூடாயிரும். அப்போயே வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து அடிப்பிடிச்சிரும், அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து சடனாக வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி ஸ்டாப் ஆகிட்டாலே அந்த தீஞ்ச வாசனை வந்து நமக்கு வரவே வராது. சம்டைம்ஸ் வந்து அந்த அடிப்பிடிச்ச வாசனை வந்து நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மார்னிங் வந்து ரொம்ப அவசரமாக நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே ரிலீஸ் ஆகிடுச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஒரே டைமில் ரெண்டுத்தையும் வந்து நம்ம குக் பண்ணிட்டோம், ரெண்டுமே வந்து பாயில் பண்ணியாச்சு, டைமும் வந்து ரொம்ப சேவ் ஆகிடுச்சு, கேஸ் செலவும் நமக்கு ரொம்ப மிச்சமாயிரும். உள்ளே வந்து நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றவே தேவையில்லை. நம்ம அந்த பருப்பில் வைக்கிற தண்ணியிலே வந்து நமக்கு இந்த காயும் வந்து சேர்ந்து குக் ஆயிரும். இப்போ நம்ம தனியாக வெளியில் எடுத்துடலாம். பருப்பும் நல்லா குக் ஆகியிருக்கு, முக்கால் பங்கு தண்ணி வச்சதுனால கரெக்டாக இருக்குது. காயும் வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு, நான் உங்களுக்கு நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்து நம்ம தாளிப்பு போட்டாலே போதும், ஒரே டைமில் நம்ம 2-3 ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். டைம் ரொம்ப சேவ் ஆகும், கேஸ் செலவும் மிச்சமாகும். இப்போ பருப்பு வந்து நான் உங்களுக்கு மசிச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்திருக்கு. லைட்டாக வந்து கரண்டி வச்சு நீங்கள் மசிச்சு விட்டாலே போதும், நல்லா மசிஞ்சிரும். 3 விசில் கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி 3/4 பங்கு தண்ணியும் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் 2-3 நம்ம ரெசிபி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டைம் ரொம்ப சேவ் ஆகும், கேஸ் செலவும் மிச்சமாகும்.
அதே மாதிரி நான் லிட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொங்கி வழியாமல் மேலே வந்து அப்படியே வந்து ரொம்ப சுத்தமாக இருந்திருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம கரெக்டான விதத்தில் தண்ணி வச்சோம் அப்படின்னா குக்கர் வந்து பொங்கி வழியாமல் இருக்கும். இப்போ பருப்பை நல்லா மசிச்சாச்சு. இதில் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் எத்தனை டீஸ்பூன் வந்து சேர்ப்பீங்களோ அத்தனை டீஸ்பூன் வந்து நம்ம தாளிப்பு போடும் போதோ இல்லை காய்கறிலையோ சேர்க்காமல் இந்த மாதிரி பருப்பு வந்து வேக வச்சுட்டு மசிச்சதுக்கப்புறமா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். சாம்பார் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே செய்கிற தப்பு இது தாங்க. நம்ம வந்து கரண்டியை வச்சு நம்ம சைடில் இந்த மாதிரி தட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கீரல் விழுந்த மாதிரி இருக்கும். நம்ம லிட் வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ சரியாக வந்து க்ளோஸ் ஆகாது, டைட்டாக க்ளோஸ் ஆகாது. சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்டீம் வந்து வெளியேறும். அந்த மாதிரி ஸ்டீம் வெளியில் அரிச்சு அப்படின்னா சைட்லலாம் வந்துச்சு அப்படின்னா குக்கரில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேஸ்கெட் வந்து சரியாக அந்த இடத்துல உட்காராது, லிட்டும் வந்து சரியாக க்ளோஸ் ஆகாது. ஸோ இந்த தப்பை வந்து நீங்கள் மறந்து கூட செஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி செய்யாமல் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குக்கர் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா கேஸ்கெட்டை வந்து லிட்லேருந்து உடனே வந்து வெளியில் எடுத்துடணும். நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கேஸ்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு வராது, நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ்கெட்னால தான் வந்து குக்கரில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸே நமக்கு வரும். ஸோ அதனால் உடனே அதை வெளியில் எடுத்துகிட்டு உடனே வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ கேஸ்கெட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸும் கூட. இந்த கேஸ்கெட்டை வெளியில் எடுத்து வாஷ் பண்ணி தனியாக வச்சுட்டு மூடியை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலேயே முக்கியமான டிப்ஸ்ன்னு இதுதான் சொல்லலாம். எப்போவுமே குக்கரை வந்து சமைக்கும் போது கேஸ்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி டியூப் பர்னர் இல்லையா அந்த சைடில் வச்சு நீங்கள் சமைக்கவே சமைக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பர்னர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளும் அறியாமல் ஏதாவது குக்கரில் வந்து மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீம் வெளியேறும் போதோ அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு வாட்டர் வந்து லீக் ஆகும் போதோ அந்த பைப்பில் வந்து படுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது சேஃபே கிடையாது. ஸோ அதனால் இந்த பக்கத்தில் வச்சு குக்கரில் சமைக்கிறத வந்து இங்கே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கரில் மோஸ்ட்லி ப்ராப்ளம் வரதே இந்த கேஸ்கெட்னால தான் இருக்கும். கேஸ்கெட்டை வந்து நம்ம சரியான முறையில் வச்சு சேஃபாக நம்ம பாதுகாப்பான முறையில் வச்சு யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். குக்கர் வந்து பர்ஸ்ட் ஆகுறது, பொங்கி வழியிறது, சைடில் வந்து ஸ்டீம் வெளியேறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இந்த கேஸ்கெட்னால தான் வரும். இதை நம்ம சரியாக பாதுகாப்பான முறையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே போல் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கேஸ்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடாக தான் இருக்கணும். எந்த பிராண்டடில் நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பிராண்டில் வாங்கின கேஸ்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட்டர்ஃப்ளை, ப்ரீமியர், ப்ரெஸ்டீஜ், எந்த பிராண்டில் நீங்கள் குக்கர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதே பிராண்டில் வாங்கின கேஸ்கெட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சைடில் வந்து இந்த மாதிரி கட்டான கேஸ்கெட்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்கெட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், அதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணாலும் கரெக்டாக ஃபிட்டான மாதிரி இருந்தாலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிராண்டடில் நமக்கு கிடைக்கும், அதே வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணுற கேஸ்கெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா பிராண்டடில் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கிது, அதே பிராண்டடில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கேஸ்கெட் வந்து எப்போவுமே ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கேஸ்கெட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடைகளில் வாங்குறப்போ அந்த பிராண்ட் நேம் வந்து உள்ளே அந்த கேஸ்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. குக்கருடைய லிட்டில் வந்து கேஸ்கெட் வந்து போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போட்டு கரெக்டாக ஃபிட் ஆகுதான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியாக ஃபிட் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கேஸ்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குக்கரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதே போல் குக்கரில் வந்து லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாஷர் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நடுவில் வந்து ஹோலோ இல்லை கிழிஞ்சா மாதிரியோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா குக்கரில் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டீம் வந்து அந்த வழியாக வெளியில் வரக்கூடாது. இது வந்து இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடைகளில் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. அந்த மாத்திரப்போ அதில் ஏதாவது ஹோல்ஸ் இருக்கோ இல்லை வந்து கிழிஞ்சிருக்கான்னு நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை ஈஸியாக அவங்க வந்து டூல்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்ததான் நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒரு வாஷர் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணி அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்காக நீங்கள் குக்கர்லாம் வந்து மாற்ற தேவையில்லை.
இதோடைய கார்னர் பகுதி வந்து தேஞ்சிருந்தால் கூட சரியாக வந்து குக்கர் விசில் உட்காராது, அதனால் கூட ப்ராப்ளம் வரலாம். ஸ்டீம் சரியாக வெளியில் வரல அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அடைச்சிருந்தால் தான் ஸ்டீம் வந்து சரியாக வெளியில் வராது. குக்கர் வந்து க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு குத்தி செக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது உள்ளே அடைச்சிருந்தால் கூட வெளியே வந்துடும். ஸ்டீம் வந்து வெளியில் வரதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ஒரு குண்டூசியோ அப்படி இல்லைனா வந்து சேஃப்டி நீடில்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ சேஃப்டி பின் அதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது அடப்பட்டிருந்தா கூட வெளியே வந்துடும். குக்கர்லேருந்து சரியாக ஸ்டீம் வரல அப்படின்னாலோ அடிக்கடி ப்ராப்ளம் வந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வீட்லேயே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் கடைகளுக்கெல்லாம் கொண்டு போகணும்னு அவசியமே இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வரதுனால குக்கர் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு குக்கரே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேஸ்கெட் வந்து லிட்டில் வந்து போடுறப்போ சைடில் இந்த மாதிரி வியூ ஆகும். இந்த இடத்துல வந்து பல்ஜான மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேஸ்கெட் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் கூட ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். குக்கர் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பல்ஜ் ஆகாமல் இருக்கா அப்படின்ட்டு. அடுத்ததாக கேஸ்கெட் வந்து நம்ம வாஷ் பண்ணுறப்போ நார்மலாக வந்து ஸ்பாஞ்ச் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு உள்ளே வந்து மிடலில் வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதில் ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாட்டியிருந்தால் கூட சரியாக வந்து கேஸ்கெட் வந்து ஒர்க் ஆகாது, அதனால் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் நம்ம வாஷ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சுட்டு நல்லா வந்து உள்ளே நல்லா அழுத்தி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த அளவுக்கு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் எந்த ப்ராப்ளமும் வராமல் ஸ்டீம் எல்லாமே வெளியில் வரும். அடுத்ததை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது குக்கரில் யூஸ் பண்ணுற இந்த விசில் தாங்க. இந்த விசிலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பார்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா டூ டேஸ் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து டீப் க்ளீன் பண்ணணும். இதில் கூட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போய் அடப்பட்டுரும், அதனால் கூட நமக்கு சரியாக விசில் வராமல் இருக்கும். ஒரு பவுலில் நம்ம யூஸ் பண்ணுற குக்கரோட விசில்ஸ் எல்லாமே பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரித்து நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி போட்டுடலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுறப்போ நல்லா பொங்கி வரும். இதில் பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா லிக்விட் ஆட் பண்ணுங்கள். இது கூடவே நல்லா கொதிக்கிற தண்ணியை நல்லா மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். நம்ம யூஸ் பண்ணுற அந்த கேஸ்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கூலிங்கான பிளேஸில் தான் வச்சுருக்கணும். இந்த மாதிரி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து எப்போவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கலை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் கூட போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அந்த தண்ணியெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா விசில்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி அழுக்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸ்க்ரப்பர் வச்சும் நீங்கள் வாஷ் பண்ணலாம். உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணுறப்போ உள்ளே இருக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும், நல்லா க்ளீன் ஆகிடும். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அடப்பு இல்லாமல் நல்லா வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா குக்கரில் வந்து மோஸ்ட்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரவே வராது. இந்த மெத்தடில் கூட விசில் ஏதாவது அடப்பு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். குக்கரில் இருக்கிற இந்த விசிலில் வந்து பார்ட்ஸை வந்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைடில் வந்து டேப் வாட்டரை நீங்கள் திறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா சைடில் வந்து மூணு ஹோல்ஸ் வரும். அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி வந்து நல்லா பீரிச்சிட்டு வரணும். அந்த மாதிரி வராமல் உள்ளே வந்து ஏதாவது அடப்பு இருந்துச்சு அப்படின்னா சரியாக தண்ணி வெளியில் வராது. அந்த மாதிரி வரல அப்படின்னா உள்ளே ஏதாவது அடப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீடில்ஸ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் கூட ஏதாவது அடப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செக் பண்ணுறப்போ சரியாக வந்து ஹோல்ஸ் வழியாக தண்ணி வரல அப்படின்னா ஏதாவது அடப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீடில் வச்சு குத்தி நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது அடப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த வழியாக அது எல்லாமே வெளியில் வந்துடும்.
இப்போ மிடில் இருக்கு இல்லையா, இந்த சைடில் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா டேப் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இப்போவே வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி குக்கரில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி இது எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குக்கரில் வந்து பொங்கி வழியாது, அதே சமயத்தில் பர்ஸ்ட் ஆகாது, பயம் இல்லாமல் குக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே குக்கரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா வீட்டில் சரி பண்ணிக்கலாம். கடைகளுக்கெல்லாம் கொண்டு போய் அதிகமாக காசு கொடுத்து செலவு பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அதிகமாக காசு கொடுத்து குக்கரை வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங்.